ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்பிரா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் வாட்டர் படத்தோட செகண்ட் பார்ட் பிளாக் வாட்டர் அபீஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிளாக் வாட்டர் ஒன்று வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து டிவிலே பார்த்துருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் அந்த படம் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் சொல்லுங்க, நான் வந்து கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். பாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ரிமோட் கேவ் சிஸ்டம்க்கு வந்து போகிறாங்க, நார்த்தன் ஆஸ்திரேலியாவில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனிஃபர், எரிக், யொலாண்டா, விக்டர், கேஷ் அப்படின்றவங்க போகிறாங்க. அதில் வந்து ஜெனிஃபரும் எரிக்கும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அப்புறம் வந்து விக்டரும் யொலாண்டாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கேஷ் வந்து இவங்களுடைய ஃப்ரெண்டு. அங்கே வந்து போயிட்டாக்க ஒரு நம்ம அந்த சாண்டம் படத்தெலாம் பார்த்துருப்பீங்களே, ஒரு பெரிய பள்ளத்தில் வந்து இறங்குவாங்களே அந்த மாதிரி ஒரு பள்ளம், அந்தளவுக்கு பெருசு கிடையாது, கொஞ்சம் மினி பள்ளம் தான். அதுக்குள்ளே வந்து இவங்க வந்து இறங்குறாங்க. இறங்கிட்டு உள்ளே வந்து போகிறாங்க பாருங்களேன், உள்ளே வந்து போய் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. சின்ன சின்ன வழியெல்லாம் இருக்குது, வழக்கமாக இந்த மாதிரி படங்கள்லாம் காட்டுவாங்களே, இந்த சின்ன கேவ் மாதிரி உள்ளே போவாங்க. அதுக்குள்ளே இவங்க வந்து போகிறாங்க. அது வந்து பார்க்கறதே வந்து ரொம்ப நமக்கே வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்கும், அப்படியே இதில் எங்கேயும் இவங்க மாட்டிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போவாங்க. வளர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்துடும், ஒரு பெருசாக புயல் மாதிரி வந்துடும். அதுலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும், இவங்க வர்ற வழி வந்து அடைச்சிக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை வந்து திரும்பி போகணும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஒரு பெரிய குரொக்கடைல் இருக்குது. பார்த்தாக்க கேஷ்னு சொன்னா இல்லையா, அவருடைய பேக், இவங்க வந்த கார் சாவி வந்து அந்த பேக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதை வந்து இவர் எடுக்கிறதுக்கு போகிறாரு பாருங்களா, வேறு நம்ம விக்டர் வந்து எடுக்கிறதுக்கு போகிறாரு. சட்டனாக அப்போ வந்து குரொக்கடைல் வந்து அவரை கடிக்கும். அந்த சீன் பயங்கரமாக இருக்கும். அவர் அப்புறமா அவர் வந்து காப்பாற்றிடுவாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இவங்களுக்கு வந்து ஒரு டெட் பாடி ஒன்று இருக்கும். ஏற்கனவே அந்த மாதிரி வந்தவங்களை வந்து குரொக்கடைல் அட்டாக் பண்ணால் ஒரு டெட் பாடி இருக்கும். ஸோ அந்த டெட் பாடி வந்து இவங்க வந்து போட்டுட்டு டைவெர்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து போய் வழி எதா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, வந்த வழி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக போவாங்க. அந்த சீன்லாம் வந்து செம்ம த்ரில்லிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஐஎம்டிபி ரேட்டிங் நம்பாதீங்க, அது வந்து ஜஸ்ட்டு 4.5 தான். அந்த கண்டிப்பாக வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே வந்து ஒரு எக்ஸலண்ட்டான படங்க அது. இவங்க வந்து போவாங்க, அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வலி வந்து அடிச்சிக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ்ன்றவர் வந்து இறந்துருவார், அவர் வந்து குரொக்கடைல் அட்டாக்ல வந்து அந்த சீன் செம்மையாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன், நான் எப்படின்றது சொல்ல விரும்பலை, ஏன்னா வந்து நீங்கள் பாருங்கள் அந்த சீன் வந்து உண்மையிலே எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த சீனு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போ மீதி இருக்கிறவங்க வந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றது தான் கதை. இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீனே செம்மையாக இருக்கும். அப்படியே ஓப்பனிங் சீனே அப்படியே ஒரு ஏரோ ஷாட் வந்து காட்டுவாங்க, ஒரு ட்ரோன் ஷாட் வந்து காட்டுவாங்க. அப்படியே இந்த நார்த்தன் ஆஸ்திரேலியா அவ்வளோ அழகாக அந்த கேமரா ஒர்க்ஸ்லாம் வந்து உண்மையிலே சான்ஸே கிடையாது, செம்மையாக காட்டியிருப்பாங்க. அந்த கேவுக்குள்ளே இருக்கிறதும் சரி, இவங்க வந்து அந்த லொக்கேஷனுக்கு இவங்க போகும்போதும் சரி, அதனால் அந்த ஹாரர் மூவிஸ்லாம் வந்து இந்த எக்ஸ்பெஷலி அனிமல் ஹாரர் மூவிலாம் இந்த மாதிரி அந்த கேமரா ஒர்க்ஸ்லாம் வந்து பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பாருங்கள். ஹோப் இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்க கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நான் இது மாதிரி நிறைய ரிவ்யூஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.